இப்போ ப்ரெக்னன்சின்னு வந்ததுன்னா நிறைய பேர் வீட்டில் இங்கே நடக்காதீங்க, அங்கே போகாதீங்க, உட்காருங்க, படுத்துக்கோங்க அப்படின்னே நம்ம சொல்லும் போது நம்மளோட பாடியோட மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ், நம்மளோட சதை அண்ட் நரம்பு எல்லாமே ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடுது. ஸோ எப்போவுமே ப்ரெக்னன்சியில் தனியாக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கோ இல்லைனா இப்போ வந்து கர்ப்பப்பை வாய் திறந்துருக்கு, தையல் போட்டிருக்காங்க, அது ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம டாக்டர்ஸே வந்து பெட் ரெஸ்ட் அட்வைஸ் பண்ணுறோம். அது அவங்களெலாம் தாண்டி, அதெல்லாம் ரொம்ப மைனர் போர்ஷன் தான். அவங்களையும் தாண்டி நார்மலாக இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள நல்லா ஆக்டிவாக வச்சுக்கலாம். ரெண்டாவது மசில் ஸ்ட்ரெச்சிங், மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது ஒரு நாளைக்கு நீங்கள் ஆக்டிவாக வாக்கிங் மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். ரெண்டு ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணுங்கள். மூணாவது நிறைய வாட்டர் ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. உங்கள் செல்ஃப் யூ கேன் ட்ரிங்க் லாட் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் அ டே. இட் இல் டெஃபினெட்லி உங்கள் குழந்தையோட வளர்ச்சிக்கும் குழந்தைய சுற்றி இருக்கிற உமிழ்நீருக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.